அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். ஒருத்தங்க என்கிட்ட பேசின்னு இருக்கும்போது, சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டுலாம் நான் கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தேன். ஜாதகம் பார்க்கும்போது மருதாணி புதுசாக வச்சுருக்கலான்னு கேட்டேன். ஆ ஆமாம் சார், நல்லா இருக்கா அப்படின்னா, நான் தான் டிவிலேயே சொல்லியிருக்கேனே மருதாணி வைக்கணும். எல்லோரும் கேட்குறா சார், நீங்கள் மட்டும் ஒத்த வரல வச்சுருக்கேள், என்ன ஏது எப்படி என்ன ரகசியம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நிறையா பேர் கேட்குறேன் இல்லையா. இப்போது இந்த மருதாணி வந்து நம்ம வைக்கிறது, அதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா என்ன? பணம் நிறைஞ்சால் ஒரு ஐஸ்வர்யம், பொன், பொருள், குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், வீட்டில் ஆடை ஆபரணங்கள், வீட்டில் செல்வ செழிப்பு, சந்தோஷம், எல்லாம் நிறைஞ்சு வழியிறது, அது ஐஸ்வர்யம் தானே. அப்புறம் சார், ஐஸ்வர்யம் தான் சார், தான் இந்த ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டுக்கு நம்ம போகிறோம், எங்கேருந்து போவோம்? வாசல் கால்லேருந்து படி ஏறி வச்சு 1, 2, 3 லாப நஷ்டம் லாபம்னு உள்ளே போயிடுவோம். அப்படி உள்ளே போன உடனே அந்த வீட்டு வாசல் தான் நமக்கு முதல் வழி. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு சில பாயிண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் சார். அந்த சஜஷனில் ஃபஸ்ட்டு சஜஷன் தான் இப்போ நான் சொல்லக்கூடியது, மருதாணி. இந்த மருதாணி வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மருதாணியில் என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வலது கையில் வைக்கிற மருதாணிக்கும் இடது கையில் வைக்கிற மருதாணிக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் போட்டு, நீங்கள் எதில் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க, கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே மாதிரி யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற கண்டென்ட் எதுலேயுமே இருக்காது. இனிமேல் இந்த கண்டென்ட்டு வைரலாகவும் பிரபல்யமாகவும் பரவ ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்பேற்பட்ட சூரிய கலை சந்திரக்கலைன்னு ரெண்டு கலைகள் இருக்குது. உங்களுக்கு சூரிய கலை சந்திரக்கலை, அதாவது ஆண்களுக்கு வலது கை வலது பக்கம் சூரிய கலை, இடது பக்கம் சந்திரக்கலை. பெண்களுக்கு வந்து இடது பக்கம் சூரிய கலை வலது பக்கம் சந்திரக்கலை. சூரியன் அப்படிங்கிறது செயல், சந்திரன் அப்படிங்கிறது எண்ணம். ஒரு மனிதனுக்கு எண்ணமும் செயலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, மருதாணி வைக்கிறேன். இப்போ தானே இந்த கையிலெல்லாம் வரைஞ்சி கோன்லாம் போட்டு அப்படியே ட்ரா பண்ணி இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே இது வரைக்கும் நம்ம வைக்கிறோம். முந்தியெல்லாம் எப்படி வைப்பா மருதாணி? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நடுவில் ஒரு ரவுண்டு வைப்பா, கரெக்டாக சுற்றிலும் சின்ன 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 பொட்டுகள் வைப்பா. பார்த்துருக்கேளா, நீங்கள் நிறைய சூரிய மண்டலம் வான மண்டலத்தை எடுத்து பாருங்க. நடுவில் சூரியன் இருக்கும், சுற்றிலும் சின்ன 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 பிளானட் கிரகங்கள் இருக்கும், இருக்கா? இதோடைய ரகசியம்தான் நீங்கள் கையில் வைக்கக்கூடிய மருதாணிக்கு இருக்குது. அப்போது இந்த பக்கம் கையில் ஆண்கள் வலது கையில் வைக்கும்போது சூரிய கலை, லெஃப்டில் வைக்கும்போது சந்திரகலை. சரி, கல்யாணம் மருதாணி வச்சுப்பால வச்சுக்க மாட்டாளா சார்? வச்சுப்பா சார். வீட்டில் விசேஷம் வச்சுப்பால வச்சுக்க மாட்டாளா? வச்சுப்பா சார். ஏதோ ஒரு கெட்ட காரியம் வச்சுப்பால வச்சுக்க மாட்டான், யூ வச்சுக்க மாட்டா சார். அப்போ பாருங்கள், நல்லதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறா? மருதாணி வச்சுக்கிறா. அதனால் ஆண்களுக்கு சூரிய கலையும் பெண்களுக்கு சந்திர கலையும் உண்டாயிடுத்து அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியின் உயரத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள். நம்பர் 1. நம்பர் 2 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிரகங்களுடைய சாதகமான, சின்ன 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 சின்னதெல்லாம் வச்சுக்கிற பார்த்தீங்க, அதெல்லாம் கிரகங்களுடைய சாதகமான தன்மைகளை கொடுக்கக்கூடியது. 2. இன்னொன்று, மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி ரேகையை பாருங்க, மருதாணி வச்சதுக்கப்புறம் ரேகையை பாருங்க. ரேகை பிரதிபலிக்கும், மருதாணியில் ஜொலிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் முகம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு பொட்டு வச்சு பாருங்க முகத்தில் சார். லட்சணம் சார், எப்படி பொட்டு லட்சணமா முகம் லட்சணமா தெரியுதா? முகம் லட்சணம் சார். இப்போ இந்த முகத்தை வச்சா என்ன சொல்லுவா? ராசி சார. இப்போ முகராசி இல்லையா? அப்போ கையில் மருதாணி வைக்கும்போது கைராசி, முகத்தில் பொட்டு வைக்கும்போது முகராசியாக இருக்குது, கையில் வைக்கும்பொழுது என்ன ஆயிடுது? கைராசியாக மாறுறது. அப்போது இந்த கைராசியாக இருக்கும் பொழுது அந்த கையில் யாருக்காவது ஏதாவது எடுத்து கொடுக்குறா, அவளுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். யாருக்காவது தானம் பண்ணுறா, அவளுக்கு வளர்ச்சி இருக்கும். அடுத்து யாருக்காவது ஏதாவது கொடுக்குறா, வளர்ச்சி இருக்கும்.
நீங்கள் பரதநாட்டியம் ஆடுறவா பாருங்கள், கையில் மருதாணி வச்சுட்டுருப்பான். வீட்டில் ஏதாவது விசேஷம் பாருங்கள், கையில் மருதாணி வைப்பான். முதல் நாள் இரவு மருதாணி வைப்பான். அப்படி இந்த பெண்களுக்கு லக்ஷணங்களில் பிரதான லக்ஷணமாக இருக்கக்கூடியது மருதாணி. இந்த மருதாணியை வச்சுட்டு கையில் தான தர்மங்கள் பண்ணுறது, பூஜை பண்ணுறது 10 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன சந்தோஷம், குடும்பத்தில் சுபீக்ஷம், இதுவரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். சர்வைஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய மருதாணியை பற்றி இன்றைக்கி சொன்னேன். ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் அற்புத ரகசியத்தை சொன்னேன். வெற்றியை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் ஜெயமாகறதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கேன். இதுதான் சூக்ஷமம். ஆக இதை பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கை காமிங்க, மருதாணியோட வெற்றி உண்டு.